Hello viewers, in exercise 7.2 oda second question paakaporom. A cylindrical glass with a diameter 20 cm. Appo namakku enna na first oru cylindrical glass irukudu. Okay va? First namakku oru cylindrical glass. Appo inda glass oda diameter enna nu solranga? Diameter abdingumbodhu mothama sendathu. Appo radius abdingumbodhu namakku enna nu varum? 10 cm abdingadhu namakku therinjathu. Okay va? Okay, now what is happening? Has water to a height. Appo and the glass kulla water irukum. Adoda height vandu 9 cm appdi nammalku kuduthirukanga. Okay va? A small cylindrical metal of radius 5 cm and height vandu 4 cm is immersed. Appadina ipo enna arthona ipo first idu oru glass. Ipo inda glass kulla water ivlo durathukku irukudunu vechukongala. Ipo idu full water confined irukudhu. Idoda height vandu evlo 9 cm abdingiradhu idoda height. Okay va? Idu vandu glass oda height. Okay va? Sorry, water to a height. Adhaavadhu inda alavukku dhaan idodathu enna appdin paathinga 9 cm. Okay va? Okay. Ipo nammalku idhukku ulla oru cylindrical நம்ம உள்ள அப்ளை பண்றோம் அதாவது உள்ள போடுறோம் அப்ப எப்பவுமே ஒரு தண்ணிக்குள்ள ஒரு பொருளை போடிங்கன்னா அந்த தண்ணி மேலே எம்புமா இந்த அளவுக்கு இப்ப எம்புதுனா இந்த இதோட ஹைட் என்ன அப்படிங்கறத நமக்கு கேட்டிருக்காங்க ஓகேவா இப்ப உள்ள போடக்கூடிய பொருளோட ரேடியஸ் என்ன அப்படினா 5 cm அதோட ஹைட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 4 cm அப்படிங்கிறது ஓகேவா So, இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படிን பாத்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து இவ்வளவு தூரத்துக்கு எம்புமா இந்த இத பொருளை தாண்டி எம்பும்போது வரக்கூடிய ஹைட் என்ன அப்படிங்கறதா நம்மளோட क्वेश्चन ஓகேவா ஓகே அப்போ இந்த தண்ணியோட வால்யூம் எவ்வளவோ அதுதானே நமக்கு மேலே எம்ப கூடியது சோ அப்ப பெரிய சிலிண்டர் ஒரு குட்டி சிலிண்டர் அப்படி எடுத்துக்கிட்டாலே போதும் ஓகேவா அப்ப நான் எப்படி எடுத்துக்கறேன் அப்படிን பாருங்க வால்யூம் ஆஃப் சிலிண்டர் Okay, va. Rendume volume of cylinder abdingiradanala volume of cylinder 1 abdin eduthukuvom. இது வந்து பெரிய சிலிண்டர் நம்மளோட கிளாஸ் ஓகேவா இது வந்து உள்ள போடுற பொருள் அது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு அப்படின எது அதோட வால்யூம் அதாவது ஓகேவா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் 2 ஓகேவா ரெண்டு இதோடதையும் இப்போ ஃபர்ஸ்ட் சிலிண்டர் அப்படிங்கும்போது நம்மளோட கிளாஸ் ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்னது நமக்கு பை ஆர் ஸ்கொயர் h அப்படிங்கிறது ஓகேவா இதுதான் நமக்கு இது வந்து h1 இது r1 அப்படினு எடுத்துக்கலாம் அதே மாதிரி பை ஆர் ஸ்கொயர் h இதுக்கும் அதேதான் ஆனா இரண்டாவது சிலிண்டர் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறோம் இப்போ இதல பாருங்க ரெண்டுமே பை சேம் வேல்யூ நான் போன சம்லயே சொன்ன மாதிரி ரெண்டையுமே கேன்சல் பண்ணிக்கலாம் அப்ப ரிமைனிங் நமக்கு என்ன வரும் r1 ஸ்கொயர் h r2 ஸ்கொயர் h இந்த r1 அப்படிங்கிறது நம்மளோட கிளாஸ் இந்த r2 அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய பொருள் ஓகேவா அப்போ வெளியில இருக்கக்கூடிய அந்த கிளாஸோட ரேடியஸ் நமக்கு எவ்வளவுன்னு பாத்துறோம் அதாவது 10 சென்டிமீட்டர் அப்போ அப்ப 10 10 ஓகேவா இப்போ இதோட ஹைட் தான் நமக்கு கேட்டிருக்காங்க உள்ள பொருளை போடும்போது தண்ணி மேலே எம்புது அப்படும்போது நமக்கு வரக்கூடிய ஹைட் என்ன அப்படி நமக்கு கேட்டிருக்காங்க சோ அப்ப அந்த ஹைட் நமக்கு தெரியாது இத அப்படியே வெச்சுக்குவோம் ஈக்குவல் டு r2 அப்படிங்கிறது உள்ள போட்டிருக்கிற பொருள் இந்த பொருளோட ரேடியஸ் அப்படிங்கிறது என்னது நமக்கு 5 சோ அப்போ 5 × 5 அதோட ஹைட் எவ்வளவுன்னு சொல்லிருக்காங்க 4 ஓகேவா இப்போ நமக்கு என்ன வேணும் h தான வேணும் சோ அப்ப 5 × 5 × 4 நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்கேன் இங்க இருக்கிற மல்டிப்ளிகேஷன் இங்க வரும்போது டிவைடிங்ல தான் வரணும் சோ 10 x 10 ஓகேவா அவ்வளவுதான் இப்போ 15 ஆர் 5 25 ஆர் 10 15 ஆர் 5 25 ஆர் 10 22 ஆர் 4 ஓகேவா 1 தான் அப்ப நமக்கு கிடைக்குது சோ தேர்ஃபோர் h is equal to 1 cm ஓகேவா அவ்வளவுதான் थैंक यू